எங்க மக தற்கொலை பண்ணிக்க மாட்டா, அவளை கொலை பண்ணிட்டாங்க என மகளை பறி கொடுத்த தாய் மற்றும் அவரது உறவினர்கள் தரையில் புரண்டு கதறி அழுத காட்சிகள் தான் இவை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா தொடுவாய் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவரின் மகள் அர்ச்சனா, இவருக்கும் வானகிரி மீனவ கிராமத்தைச் சேர்ந்த முருகப்பன் என்பவருக்கும் கடந்த 2014 திருமணம் நடைபெற்ற நிலையில் இவர்களுக்கு 7 வயதில் ஹர்ஷித் என்கிற மகனும் 2.5 வயதில் சிவ்யாஸ்ரீ என்ற மகளும் உள்ளனர். திருமணத்தின் போது வரதட்சணை வேண்டாம் என கூறி திருமணம் செய்து கொண்ட முருகப்பன், திருமணம் முடிந்த பின்னரோ சிறிது சிறிதாக 18 பவுன் வரை வரதட்சணையாக பெற்றதாக கூறப்படுகிறது. இது போதாதென்று அர்ச்சனாவிற்கு மகள் பிறந்தவுடன் முருகப்பன் குடும்பத்தினர் மீண்டும் வரதட்சணை கேட்க அதனை கொடுக்க முடியாமல் அர்ச்சனாவின் பெற்றோர் தவித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த முருகப்பன் குடும்பத்தினர் அர்ச்சனாவை கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக பெற்றோர் வீட்டிற்கு அனுப்பாமலும் அவர்கள் தங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது என்று கூறி அர்ச்சனாவை சித்திரவதை செய்ததாக கூறுகிறார் அவரது தாய் தரணி. 3 வருஷமா என்கிட்ட பொண்ணை பேச உள்ள போகலவில்லை. நான் சீர்பாரியெல்லாம் செஞ்சேன், கடங்காரன் நான் தான், கடன் வாங்கி நிறைய செஞ்சுக்கிறேன். ஒரே ஒரு சுனாமி விடுவது, எங்கள் வீட்டுக்காரங்க குடிக்காரங்க, எங்களுக்கு போட்டு கிடையாது, ஆஸ்தி பாஸ்தி கிடையாது. இதனால் 2 குடும்பத்தினருக்கும் இடையே தொடர்பு இல்லாமல் இருந்த நிலையில் ஏப்ரல் 6 தேதி அர்ச்சனா குடும்பத்தினரை போனில் தொடர்பு கொண்ட முருகப்பனின் உறவினர்கள் அர்ச்சனா விஷம் குடித்து இறந்து விட்டதாகவும் அவரது உடல் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்ததாக அவரது தாய் கண்ணீருடன் தெரிவித்தார். அர்ச்சண்டா அடுத்தவங்க போன் அடிச்சு என்ன அர்ச்சண்டா வர சொல்றாங்க, இங்க இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, வாஷ்மேல் குடிச்சிட்டு உங்க பொண்ணு திருவாரூர் ஏத்துட்டு போகணும், சாவடிச்சு இங்க எதுக்கு அவன் போட்டாங்க கொலை பண்ணி. பக்கத்து வீட்டுக்காரங்க போன் பண்ணி கேட்கும் போது சொல்றாங்க உங்க பொண்ணு செத்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. மருத்துவமனையில் சென்று பார்த்தபோது அர்ச்சனாவின் கழுத்து பகுதியில் இருந்து ரத்தம் வெளியேறி இருப்பதை கண்ட அவரது பெற்றோர் தனது மகளை முருகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் அடித்து கொலை செய்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறி நாடகமாடுவதாக குற்றம் சாட்டினர். மகளின் சடலத்தை பார்த்து அவரது தாயாரும் உறவினர்களும் வயிற்றிலும் மார்பிலும் அடித்து கொண்டு தரையில் புரண்டு கதறி அழுதது காண்போரை கண்கலங்க செய்தது. மகளை அடித்துக் கொன்றவர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் அர்ச்சனாவின் 2 குழந்தைகளையும் கொண்டு வந்து ஒப்படைக்க வலியுறுத்தியும் அர்ச்சனாவின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனை சவக்கிடங்கின் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். உரிய தீர்வு காணப்படாமல் மகளின் உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் மகளின் சாவுக்கு காரணமானவர்களை தண்டிக்க வேண்டும் என்றார். மேலும் 2 நாட்களாக மருத்துவமனை முன் காத்து கிடக்கும் தங்களுக்கு போலீசார் எந்த உதவியும் செய்யவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். அவங்க மாமியா, நாத்தனா, அவங்க புருஷன், 3 பேருமே அதில் சம்மந்தப்பட்டவங்க. நாங்கள் நேரத்தில் வந்து கேஸ் கொடுத்துருந்த ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறோம், எங்களுக்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை.